சென்னை அருகே நுண்துளை மூலம் புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை செய்து தனியார் மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. சென்னை வேளப்பன் சாவடியில் தனியாருக்கு சொந்தமான மேத்தா மருத்துவமனை இயங்கி வருகிறது. இங்கு சிவகங்கையைச் சேர்ந்த சங்கிலி என்பவர் தொண்டை குழாய் புற்றுநோய் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இவருக்கு மருத்துவர் பாலமுருகன் தலைமையில் தமிழகத்திலேயே முதன்முறையாக நுண்துளை மூலம் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதன் மூலம் நோயாளியின் உணவு பை தொண்டை குழாயுடன் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் பாலமுருகன், தொண்டை புற்றுநோயை தவிர்க்க அதிக அளவில் காய்கறிகளை உட்கொள்ள வேண்டும் என பரிந்துரைத்தார். மேலும் 60 வயது மேற்பட்டோருக்கு உணவு உட்கொள்வதில் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து இதை மீட் எதுன்னா லாப்ரோஸ்கோபிக்கலி பெர்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு ஆஃப் ஹைப்போஃபெரிஞ்சல் கேன்சர் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இது இந்த உணவுக்குழாய் புற்றுநோய், இது வந்து ஆரம்ப இந்த தொண்டைக்கும் உணவுக்குழாய்க்கும் உள்ள பகுதியில் வர புற்றுநோய் ஆப்ரேஷன்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதை எல்லாமே ஓப்பன் ப்ரொசீஜர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மேத்தா ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து சாப்பிட்றதுலேயே பிரச்சனையாக இருக்கிறப்ப நாங்கள் எடுத்தவுடனே வந்து எண்டோஸ்கோப்பி போட்டு கேன்சரை கண்டுபிடிச்சி கம்ப்ளீட் லேப்ரோஸ்கோப்பியாக எந்த ஒரு ஓப்பனிங்கும் வயிற்றுலேயோ இல்லை வந்து நெஞ்சு பகுதியிலையோ எந்த ஒரு ஓப்பனிங்கும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக லேப்ரோஸ்கோப்பியில் கேன்சர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறைப்பையை வந்து கொண்டு போய் வாய்ப்பகுதியில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்டாக கேன்சர்லேருந்து க்யூர் ஆகிட்டாரு.